Welcome to great students. இப்போ 20th question பாக்கல 13th question பாக்கலாம் 20th பேப்பர்ல 20 செப்டம்பர் 2018ல ஷிப் 2 நடந்த பேப்பர். A man travels from point A to B at 40 km per hour. Aங்கிற பாயிண்ட்ல இருந்து Bங்கிற பாயிண்ட்க்கு போறாரு. என்ன ஸ்பீடு? 40 km per hourல போறாரு. And returns from B to A at 60 km per hour. இந்த பக்கம் என்ன ஸ்பீட்ல போறாரு? 60 km per hour return ஆகுறாரு. சரி, what is his average speed during the whole journey கேக்குறாங்க. சரி, இந்த சம் வந்து ரொம்ப ட்ரிக்கியான சம் பார்த்துங்க. இது வந்து ஹார்மோனிக் ப்ரோக்ரஷன் கான்செப்ட் இதில் யூஸ் பண்ணுவோம். ஹெச்பி அதாவது ஏபியை ரெசிப்ரோகேட் பண்ண வரதான் ஹெச்பி. அதனால பார்த்தீங்கன்னா ஏபி கான்செப்டுங்க தான் ஆவரேஜ் கான்செப்ட் ஸ்ட்ரைட்டாக வரும். அதாவது 40 + 60 = 100, 100/2 போட்டால் 50. நிறைய பேர் 50 போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, 50 km per hour போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆன்சர் அது கிடையாது. சரியா, இந்த கொஷின் ரிப்பீட்டட் கொஷின், நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க முன்னாடி, இப்போ கொஞ்சம் குறைச்சிட்டாங்க, இருந்தாலும் அப்பப்போ வந்து போகும் இந்த மாதிரி கொஷின். நல்ல ஈஸியான கொஷின். இந்த கொஷினுக்கு ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு 2S1S2 / 2S1S2 / இங்கே S1 + S2. ஓகேவா, S1 + S2. இப்போ ரெண்டு ஸ்பீடு கொடுத்தா இதான் ஃபார்முலா. சரியா, இப்போ மூணாவதுடையும் போயிட்டான்னு வைங்க, மூணாவது ஸ்பீடு இருக்குன்னு வைங்க, இதே ஃபார்முலா எப்படி வரும்? 3 ஸ்பீட்ஸ், இப்போ ரெண்டு ஸ்பீடு கொடுத்தா இதான் ஃபார்முலான்னு சொல்கிறேன். இது 3 ஸ்பீட்ஸாக இருந்தால் என்ன வரும் பாருங்க, SA = 3 × S1 S2 S3 மல்டிபிளிகேஷன் டிவைடட் பை டினாமினேட்டர்ல 2 அட் ஏ டைம் ப்ராடக்ட் வரும். அதாவது S1 S2 + S2 S3 + S3 S1. சரியா, இந்த ரெண்டு ஃபார்முலா இப்போதைக்கு யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு நான் இந்த சம் முடிச்சோடனே இதை டெரிவ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. சரி, எப்படி வருதுன்னு முதல்ல சம் முடிச்சிடலாம். சம் முடியறதுண்ணே, இப்போ ரெண்டு ஸ்பீடு கொடுத்துருக்காங்களா, 2 × S1 எவ்வளவு? 40. S2 எவ்வளவு? 60 / எவ்வளவு? 40 + 60. S1 + S2. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன ஆக போகுது? 2 × 40 × 60 / 100. சரியா, இப்போ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணுங்க, பண்ணால் என்ன வரும்? 2 × 4 = 8, 8 × 6 = எவ்வளோ? 48. ஃபைனல் ஆன்சர் என்ன? 48 km/h. சரியா, 48 km/h, ரைட். இப்போ இந்த ஃபார்முலா டெரிவ் பண்ணுமா, சம் முடிச்சிட்டோம், இதான் ஆன்சர். எப்போவுமே இந்த மாதிரி 2 ஸ்பீட்ஸ் ஆவரேஜ் ஸ்பீட் கேட்டால் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. புக்கில் இந்த மாதிரி கூட போடுவாங்க, 2XY / X + Y போட்டிருப்பாங்க. XY / X + Y, நான் S1 S2 எடுத்திருக்கேன் ஸ்பீடுங்கிறதுனால. சரியா, ஃபார்முலா டெரிவ் பண்ணுறதுக்கு என்ன கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம்னா, ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம், அவ்வளோதானே. ஸ்பீடு ஈக்குவல் டு ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்குமே, டிஸ்டன்ஸ் பை டைம். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், டோட்டல் ஆவரேஜ் ஸ்பீடில் டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். சரியா, டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்டு பை டோட்டல் டைம் டேக்னு போடுவோம். டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்டு என்ன, நான் வந்து டி டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கிறேன்னு வைங்க, போகும்போது டி வரும்போது டி, அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர் எவ்வளவு? 2D. 2D டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிக்காங்க. டைம் டேக்கன், டைம் டேக்கன் தான் இதில் ட்ரிக்கியே. டைம் டேக்கன் தான் இந்த ஃபார்முலாவில் ரொம்ப முக்கியமான ட்ரிக்கி. பாருங்கள், பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், S = D/T டைம் ஈக்குவல் டு என்ன, D/S. கரெக்டாக டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு போட்டால் டைம் கிடைக்கும். இப்போ நான் ஃபார்வேர்டில் போகும்போது என்ன பண்ணுறேன் பாருங்கள், அதே டிஸ்டன்ஸ் தான் போகிறேன், ஆனால் ஸ்பீடு எவ்வளோ? 40 km பரவ. சரியா, அதாவது D/S1 ஃபஸ்ட்டு ஸ்பீடு S1 வச்சுக்கிறேன். ரிட்டர்ன் வரும்போது அதே டிஸ்டன்ஸ் தான் போகிறேன், ஆனால் ஸ்பீடு என்ன? D/S1 போட்டேன். அடுத்த டைம் என்ன? D/S2. இது போகும்போது உள்ள டைம், இது வரும்போது உள்ள டைம். புரியுதா? டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கன் போட்டேனா. இப்போ சம் முடிஞ்சிரு பாருங்க, ஈஸியாக அடுத்த ஸ்டெப்பில் என்னது, இப்போ 2D நியூமரேட்டரில் இருக்குது, கீழே நான் என்ன பண்ண போகிறேன், டிஏ காமனாக எடுத்தேன்னா என்ன ஆகும், 1/S1 + 1/S2 வந்துருமா ஃபார்மேட்டு. இப்போ சிம்பிளி சம் முடிஞ்சிரும் பாருங்க, இந்த டி கேன்சல் ஆகிடும். இப்போ எல்சிஎம் எடுக்கணும்னா என்ன, இங்கே S1 இருக்குது, அப்போ S2 மல்டிப்ளிகேட் பண்ணுங்க, இங்கே என்ன பண்ணுங்க, 1 × இங்கே என்ன, S1 மல்டிப்ளிகேட் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகும் போகிறது, டினாமினேட்டில் S1 + S2 இருக்கும், இந்த S1 S2 நியூமரேட்டருக்கு போயிடுமா, அப்போ ஃபைனல் ஸ்டெப் வந்துடுமா, 2S1 S2 / S1 + S2. முடிஞ்சுதா? இப்படி தான் இந்த ஃபார்முலா வந்திருக்கு. இதே 3 ஸ்பீடாக இருந்தால் இது எப்படி வந்தது பாருங்கள், நீங்களே டெரிவ் பண்ணுங்கள். இங்கே நான் என்ன பண்ணுவேன், வந்திருக்கான் போயிருக்கான் திரும்ப போகும்போது இன்னொரு ஸ்பீடுனா மொத்தம் 3D போடுவேன், 3 times டிஸ்டன்ஸ். இங்கே என்ன பண்ணுவேன், D/S1 + D/S2 3rd time D/S3 போடுவேன். சரியா, இப்போ காமனாக டி இருக்கும், டி கேன்சல் ஆகிடும், இந்த இடத்துல 3 இருக்கும். அப்போ எல்சிஎம் எடுக்கும்போது என்ன ஆகும் பாருங்கள், 1/S1 + 1/S2 + 1/S3. அப்போ எல்சிஎம் எடுக்கும்போது 2 அட் ஏ டைம் நியூமரேட்டரில் டினாமினேட்டரில் S1 S2 S3 வந்துடும். புரியுதா?
த்ரீ ஸ்பீடு கொடுத்தா இது டூ ஸ்பீடு கொடுத்தா ரெண்டுமே பார்த்து வச்சுங்க அப்பப்போ வந்து போகக்கூடிய சம் சரியா ஈஸியான சம் ஃபார்முலா பட்டா உடனே ஆன்சர் ஆர்டினரி ஆவரேஜ் வேகமாக பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் அது பண்ணக்கூடாது ஃபிஃப்டி கிடையாது நிறைய பேர் இதில் ஃபிஃப்டி ப்ராக்டிஸ் பண்ணாதான் ஃபிஃப்டி போட்டுருவாங்க சரியா கேர்ஃபுல்லாக பண்ணுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க அப்போ தான் எக்ஸாம் ஓரியன்ட் லைவ் கிளாஸ் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.